மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மோட்டார் இந்தியா மற்றும் கலைஞர் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார்த்தை அலங்காரங்கள் நிறைந்த ஒன்றிய பாஜக அரசின் வழக்கமான நிதிநிலை அறிக்கையாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி உயிர்நீத்த உழவர்களுக்கு நலத்திட்டங்கள் இல்லை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய அரசிடம் கோரிய திட்டங்களுக்கு நிதியுதவி இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான புதிய ரயில் திட்டங்களும் இல்லை மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களுக்கு கோரிய நிவாரண நிதி ஒதுக்கீடும் இல்லை என ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கோதாவரி பெண்ணாறு காவிரி நதிநீர் திட்டத்தின் விரிவான அறிக்கை மட்டுமே தயார் என்ற அறிவிப்பு இருப்பது ஆறுதல் அளித்தாலும் அறிவிப்பினை செயல்படுத்த முதல்கட்ட நிதி ஒதுக்கீட்டினை கூட நிதிநிலை அறிக்கையில் காண முடியவில்லை என்பது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்ட ராணுவ பெருவழி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த துறையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தினை பேரூராட்சி பகுதிகளுக்கும் நீட்டிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீட்டினை இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்திருப்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவதற்கான முயற்சியாக மட்டும் தெரியவில்லை அடித்தட்டு மக்களின் கையில் ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தையே வெளிப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு கூட்டாட்சியின் அடிப்படையில் மாநில மூலதன முதலீடுகளுக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு என கூறி மாநிலங்களுக்கு நிதியளிக்கப் போவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் இந்த நிதி ஒதுக்கீடு முக்கியமாக பிரதமரின் கதிசக்தி திட்டத்திற்கே பயன்படுத்தப்படும் என்பது மாநிலத்தின் பெயரைச் சொல்லி நிதி ஒதுக்கி ஒன்றிய அரசே தனது திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும் விதமான நிதி ஒதுக்கீடாகவே காட்சியளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயும் மாநிலங்களுக்கு நிபந்தனைகளின்றி பகிர்ந்தளிக்கப்படும் விதத்தில் நிதிநிலை அறிவிக்கை அறிவிப்பு அமைந்திருந்தால் தாமே முதலில் வரவேற்றிருப்பேன் ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பல்வேறு நிபந்தனைகளை உருவாக்கி இந்த நிதி உரிய வகையில் மாநில அரசுகளுக்கு கிடைக்காதவாறு செய்திருப்பது மாநில அரசுகளுக்கு எந்த வகையில் உதவும் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் பருவநிலை மாற்றத்தை பற்றி பிரதமரே பன்னாட்டு கருத்தரங்குகளில் வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்த முன்வரும் மாநிலங்களுக்கு இதற்காக எந்தவிதமான புதிய அறிவிப்புகளோ போதிய நிதி ஒதுக்கீடோ இல்லாத நிதிநிலை அறிக்கையாக இது அமைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அதேபோன்று ஒன் நேஷன் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று மாநில அரசின் உரிமைகளில் தலையிடும் திட்டத்தை நிதியமைச்சர் அறிவித்திருப்பது எந்த அறிவிப்பினை செய்தாலும் மாநில உரிமைகளை எப்படி பறிப்பது என்பதை மட்டுமே ஒன்றிய அரசு கவனத்தில் கொண்டு செயல்படுவதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தால் ஏற்பட்ட வாழ்வாதார பொருளாதார இழப்பிலிருந்து மக்களை மீட்கும் நலத்திட்டங்கள் நேரடி பண உதவி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்கும் திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான மானியங்கள் போன்ற எதுவும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகளின் நிதி பற்றாக்குறை நிலைமையை எதிர்கொள்ள ஒன்றிய அரசு எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு மாநில அரசுகளுக்கு மொத்த நிதி பற்றாக்குறை வரம்பு நான்கு விழுக்காடு என சென்ற ஆண்டை காட்டிலும் குறைக்கப்பட்டுள்ளதையும் தனது அறிக்கையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் மின்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டால் மட்டுமே பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விழுக்காடு அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இது உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதாக அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இக்கட்டான இந்த நிதிச்சூழலில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் குறைந்தபட்சம் ஐந்து விழுக்காடு பற்றாக்குறை வரம்பை மாநில அரசுகளுக்கு அனுமதித்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் நிறைவடையும் சூழலில் இந்த தொகை வழங்குவதை தொடர வேண்டும் என்ற மாநில அரசுகளின் கோரிக்கையை புறக்கணித்திருப்பது ஒன்றிய மாநில அரசுகளின் நல்லுறவிற்கு கைகொடுக்க மறுக்கும் ஒன்றிய அரசின் பெரியண்ணன் மனப்பான்மையையே காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் சுருங்க சொன்னால் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் திட்டங்களை அளிக்க மறந்து குறிப்பாக ஐந்து மாநில தேர்தல் நடைபெறும் சூழலில் தங்களுக்கு ஏதாவது நல்ல அறிவிப்பு கிடைக்காதா என ஏங்கி தவித்த மக்களின் எதிர்பார்ப்பை புறக்கணித்து மக்களை பற்றி சிந்திக்காத இந்த நிதிநிலை அறிக்கையை மக்களின் நலனை மறந்த நிதிநிலை அறிக்கை என்று அடைமுடியிட்டு அடைப்பதே முற்றிலும் பொருத்தமானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்